ஹலோ கைஸ், நான் தான் உஜய் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ஏ மிஸ்ஸஸ் தமிழ் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எல்இடி பல்ப் வந்து எப்படி மேக் பண்ணுறது அந்த பிஸ்னஸ் பிளானை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வர பாருங்கள். அப்படி பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் வந்து ஆன்சர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலில் உள்ள ட்ரிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் எப்படி ஏமாத்துறாங்க, அது மாதிரி உள்ள எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்இடி பல்ப் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனலில் வந்து அதாவது யூடியூப்லேயே நீங்கள் பார்க்கும்போது அப்பப்போ வந்து எல்இடி பல்ப் வந்து நம்ம மேக் பண்ணலாம், அது வந்து நம்ம கம்பெனி மாதிரி நடத்தலாம், அது மாதிரிலாம் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோஸும் வந்து நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ தெரிலனா நீங்கள் யூடியூப்பை சர்ச் பண்ணி பார்த்தாலே நிறைய வீடியோஸ் இது மாதிரி வரும். ஸோ இதோட உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இதில் நிறைய பேர் போட்டிருப்பாங்க எப்படின்னா, நம்ம ஒரு இந்தியா மார்ட்டில் போயிட்டு நம்ம அந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் வந்து எல்இடி பல்புக்கு வந்து வாங்கி ஸோ அதை வந்து நம்ம வீட்லேயே வச்சு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா அப்படி செய்ய முடியும். அது எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது எல்இடி பல்ப் பண்ணுறதுக்கு வந்து ஒரே ஒரு மிஷின் இருந்தால் போகும். அது எதுக்குன்னா, எல்இடி பல்ப் நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஸோ அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 வரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு சால்டரிங் மிஷின் வேணும். ஸோ இது மட்டும் இருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த பல்பை செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு பிளக் போர்டு இருந்தால் போதும். ஸோ அதில் வந்து அந்த நம்ம பல்பு சொல்கிற மாதிரி ஒரு கனெக்டர் இருந்தால் போதும். அது மூலியமாக வச்சு நம்ம பல்பெல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எல்இடி பல்பு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம டியூப்லைட் பல்ப் நான் சொல்லலை, நார்மலாக வந்து இந்த குண்டு பல்பு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பல்பு பற்றி தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து இருக்கும். ஸோ வீடியோஸ் வந்து எப்படி அந்த இதை மேக் பண்ணுறாங்கன்னா அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் போடுறேன், அது மூலியமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே உள்ள வீடியோவை பாருங்கள். அப்புறம் தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்இடி பல்பில் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த கெப்பாசிட்டர்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், சின்ன டிரான்ஸ்ஃபார்மர்னே சொல்லலாம். அதாவது நீங்கள் கரண்ட் வந்து ஏசி கரண்ட்டை வந்து டிசி கரண்ட்டாக மாற்றி அந்த லைட்டை வந்து எரிய வைக்கிறதுக்கு தான் இந்த எல்இடி பல்போட மெக்கானிசம்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் எல்இடி பல்பு எரிய வைக்கிறதுக்குள்ள அந்த ரெண்டு பின் மாதிரி இருக்கும், அந்த ஒரு இது ஹோல்டர் இருக்கும், அந்த ஹோல்டர் அது மட்டும் இல்லாமல் அந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த கெப்பாசிட்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் வெளியில் உள்ள அந்த எல்இடி பல்பு, அது மட்டும் இல்லாமல் அந்த வெள்ளை கலரில் சொருகிற அந்த ஒரு கிளாம்ப் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் எல்இடி பல்ப் மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் உள்ள நிறைய லைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, லைட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ரா மெட்டீரியல் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் அதை வீட்டில் செஞ்சு நீங்கள் வந்து விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இதில் உண்மையை நீங்கள் பார்த்தீங்கன்னா சீரியஸாக உள்ளுக்குள்ளே போய் பார்க்கும்போது இந்த எல்இடி பல்ப்லேயே நிறைய விதங்கள் இருக்குதுங்க. அதாவது இப்போ ஒரு நல்ல எல்இடி பல்ப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எவ்ரிடே, ஃபிலிப்ஸு, கிராம்டன் இது மாதிரி பல்ப்ஸ்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தை கொடுக்கும். ஸோ இது மாதிரி பல்ப் வந்து எப்படி வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு கெப்பாசிட்டர்ஸில் எல்லாம் வச்சு ஒரு நல்ல ஒரு மெக்கானிசம், ஒரு போர்டு மாதிரி வச்சு அதுக்குள்ளே எல்லாமே ரெசிஸ்டர்ஸு கனெக்டர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி அது மூலிமா உங்களுக்கு பல்ப் தெரியும். ஸோ இது வந்து ஃபிலிப்ஸு, கிராம்டன் இது மாதிரியான பல்புகள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உள்ளுக்குள்ளே தெரியும். ஸோ ஏன் இவங்க இந்த மாதிரி பல்ப் உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்கன்னா, அதிக நாளுக்கு வந்து இந்த எல்இடி பல்புலாம் வந்து உங்களுக்கு உழைக்கும். ஸோ இதே இது வந்து நார்மலாக அந்த சைனா மேட் எல்இடி பல்ப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, அந்த கெப்பாசிட்டி எதுவுமே இருக்காது. நார்மலாக ஒரு போர்டு இருக்கும், அதுலேயே உங்களுக்கு எல்இடி பல்ப் வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்து கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், சால்ட்ரி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை பார்க்கும்போது எப்படின்னா, ஒன்ஸ் உங்களுக்கு போயிருச்சுன்னா இதை நீங்கள் மாற்றவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு லைஃப் ஸ்பேனை பார்க்கும்போது இந்த எல்இடி பல்ப் வந்து ரொம்ப கம்மியாகவே உங்களுக்கு ரொம்ப அந்த லைஃப் ஸ்பேன் வந்து இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் நினைக்கலாம் எல்இடி பல்ப் இண்டஸ்ட்ரி வச்சு நம்ம அதிகமாக லாபம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து முற்றிலும் தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தா, நீங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குறீங்க, வாங்கிட்டு நீங்கள் மேக் பண்ணுறீங்கன்னே வச்சுக்கிடுவோம், ஓகேவா? இப்போ நீங்கள் ரா மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து எவ்வளோ கொடுக்குறாங்க தெரியுமா, 23 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த எல்இடி பல்ப்லேயே வந்து நிறைய விதங்கள் இருக்குது. அதாவது 5 வாட்ஸு, 9 வாட்ஸு, 7 வாட்ஸு, 12 வாட்ஸு, 18 வாட்ஸ், 15 வாட்ஸ் இது மாதிரி இருக்குது. ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 வாட்ஸு, அது மட்டும் இல்லாமல் நம்ம 15 வாட்ஸு, இதை தான் வந்து நிறைய மக்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 12 வாட்ஸு இது மாதிரி பல்பை தான் அதிகமாக வந்து மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் உண்மை போய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது என்னென்னா, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம டெல்லியிலேருந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லைட்டிங் இண்டஸ்ட்ரி வந்து நீங்கள் ஆன்லைனில் போய் பார்த்து அங்கே வந்து நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க.
ஒரு பல்போட ரா மெட்டீரியல் வந்து 23 ரூபா போட்டிருக்கும். 23 ரூபானா அவனே வந்து ஒரு பல்பை வந்து நல்லா தயாரிச்சு உங்களுக்கு 25 ரூபாய் விற்கிறான். அப்படின்னா நல்லா நீங்க பாத்துக்கோங்க, 23 ரூபா வந்து ரா மெட்டீரியல், 25 ரூபாய்க்குள்ள பல்பு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பேக்கேஜோட வருது. அப்ப 2 ரூபால இருந்து மேக்சிமம் போனா ஒரு 5 ரூபா தான் வித்தியாசம் வரும். ஸோ இந்த 5 ரூபா வித்தியாசத்துல வந்து அவனே வந்து உங்களுக்கு லேபர் எல்லாம் போட்டு அவனே உங்களுக்கு பண்ணி தந்துட்டான். ஸோ இதை வந்து நீங்க மார்க்கெட்டிங் பண்ணி சேல் பண்ணாலே உங்களுக்கு ஓரளவு லாபம் அதிகமா கிடைக்கும். ஆனா அதை விட்டுட்டு நீங்க வந்து மேனுபேக்சரிங் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நாளால வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு லாஸ் தான். ஏன்னா டெல்லியில வந்து அவங்க லேபர் வந்து அவ்வளவு ஈஸியா கிடைக்கும், பட் நம்ம தமிழ்நாட்டுல அவ்வளவு லேபர் வந்து ஈஸியா கிடைக்கும் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 5 ரூபாதான் வித்தியாசம் வரும். ஸோ இதுல நிறைய பெரிய ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிற மார்க்கெட்டிங் டெக்னிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பல்பு 25 ரூபான்னு சொல்லுவாங்க, 25 ரூபானா எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி போடுவாங்க, அது 5 ரூபாச்சா, அதுக்கப்புறம் நீ அங்கிருந்து பேக்கேஜிங் எல்லாம் சேர்த்து 40 ரூபாச்சு. 40 ரூபா இந்த பல்பு நீங்க வாங்கினாலுமே அந்த பல்புக்கு வந்து முக்காவாசி பல்பு உங்களுக்கு வாரண்டி வராது. வாரண்டி அப்படி வந்தாலுமே நீங்க திரும்ப கால் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க எதுவுமே ரிப்பேர் பண்ண தரமாட்டாங்க, அது மூலம் ரீப்ளேஸ் பண்ணோ பண்ணி தர மாட்டாங்க. ஸோ அப்படி நீங்க பார்க்கும்போது 40 ரூபாய்க்கு ஒரு பல்பு வாங்குறீங்க வச்சுக்கோங்க, நீ திரும்ப மார்க்கெட்டிங் பண்ணி எல்லாம் வித்தீங்கனாலே உங்களுக்கு இருக்கிற காசு ஃபுல்லா இருக்குதே, இது ஃபுல்லா ஒரு எப்படின்னா வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இப்ப நீங்க ஒரு நார்மலா வெளியில போயிட்டு ஒரு கடையில போய் ஒரு பல்ப் வாங்குறீங்கன்னா, நார்மலான இப்ப ஒரு எக்ஸுங்கிற ஒரு கம்பெனி பல்பு வந்து 150 ரூபா அப்படின்னா, இதே இது ஒரு கிராம்டன் இல்ல ஒரு எவ்ரிடே பிலிப்ஸ் இது மாதிரி ஒரு பல்பும் வந்து உங்களுக்கு எவ்வளவுக்கு வருதுன்னா 150 அவங்களும் தராங்க. அப்ப நீங்க பாத்துக்கோங்க, நீங்க வாங்கி விற்கிறதுக்கும் நீங்க ஒரு நல்ல கம்பெனி ப்ராடக்ட் வாங்கி விற்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரப்போறது கிடையாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 9 வாட்ஸ்னு போட்டிருப்பாங்க, 15 வாட்ஸ்னு போட்டிருப்பாங்க நிறைய பல்ப்ல, நீங்க வாங்கி விற்கிற பல்ப்ல அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா 15 வாட்ஸ்னு போட்டிருப்பாங்க. ஆனா நீங்க இந்த பல்பை வந்து ஒரு நல்ல பிராண்டடான கம்பெனி பல்ப் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா, ஒரு 7 வாட்ஸ் பல்ப் வந்து நல்ல வெளிச்சமா இருக்கும் பிராண்டட் கம்பெனி பல்ப். இதே இது வந்து ஒரு 15 வாட்ஸ் பல்ப் வந்து உங்களுக்கு அவ்வளவு நல்லா எரியாது. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது என்ன பொறுத்தளவு பெஸ்ட் எது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க இந்த இண்டஸ்ட்ரி வச்சாலும் உங்களுக்கு வந்து நல்லா சுத்தமாவே வந்து உங்களுக்கு அவ்வளவு போடாது. நான் என்ன சொல்றேன், நீங்க டைரக்டாவே போயிட்டு பிலிப்ஸ் இல்லை எவ்ரிடே இது மாதிரி ஒரு கம்பெனில போய் டீலர்ஷிப் பண்ணுங்க. ஸோ எடுத்து அது மூலியமா இப்ப நீங்க ஒரு பல்பை வந்து 150 ரூபா வெளியில விற்க போறீங்க எம்ஆர்பினா, உங்களுக்கு 100 ருபீஸ்க்கு வந்து பிலிப்ஸ் வந்து தராங்க. ஸோ அதையும் வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்கி தராங்க. ஸோ நீங்க அதை நீங்க வாங்கி 100 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு நீங்க வெளியில தெரிஞ்சவங்களுக்கு வித்தாலே போதும், அது மூலியமா வந்து உங்களுக்கு அதிக ப்ராஃபிட் கிடைக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடுவோம்னா, நீங்க வந்து நார்மலா ஒரு காய்கறி கிடையாது வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணும் கிடையாது, நீங்க ஒரு பல்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிலிப்ஸ் பல்பே வாங்குறீங்க, வாங்கிட்டு வந்து கையில கட்டி தொங்க விட்டுறீங்க, என்கிட்ட பல்ப்ஸ் விற்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறீங்க, 100 ரூபாய்க்கு ஒரு பல்பை வாங்கி நீங்க 150 ரூபாய்க்கு வித்தா கூட அது மூலியமா வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து விற்கவும் செய்யும். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து வாங்குற அந்த வாடிக்கையாளர்களும் வந்து ஒரு திருப்தி அடைவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு லாஜிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பல்பை வந்து நீங்க எங்கனாலும் விற்கலாம், எந்த கடையிலாலும் வச்சு விற்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு பெருசாக நான் இதுக்குன்னு தனியாக கடை தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையவே கிடையாது. சும்மா நீங்க வீட்டில் வச்சுட்டு கூட நீங்க செல் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டான பிசினஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து பிலிப்ஸ் இல்லை இது மாதிரி எவ்ரிடே இது மாதிரியான பல்போட உங்களுக்கு பல்க் குவாலிட்டியில நீங்க வாங்க போறீங்க, அது மட்டும் இல்லாம வந்து நல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து நான் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அது மட்டும் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க வந்து அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. ஸோ அது மூலியமா வந்து உங்களுக்கு 100 ருபீஸ்க்கு வந்து ஒரு பல்ப் கிடைக்கும், நீங்க வந்து ஒரு எம்ஆர்பி வந்து 150 வந்து விற்கலாம். ஸோ இது மூலியமா வந்து நீங்க வந்து நல்ல ஒரு விற்பனை செய்யலாம். ஸோ நிறைய இந்த டெல்லி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் பார்க்குறாதீங்க, டெல்லி பாம்பேல உள்ள அந்த லைட் இண்டஸ்ட்ரி வீடியோஸ்லாம் பார்க்காதீங்க. ஸோ அது வந்து முற்றிலும் ஏமாத்தானது, அதெல்லாம் வச்சு நம்மளால வீட்டில் பண்ணவும் முடியாது. ஸோ அதுக்கு பதில் வந்து நீங்க வாங்கி ரீட்டைல் பண்ணிட்டு போயிடலாம், இதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன் அப்படின்னு இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ மிஸ்டர் ஏ பிசினஸ் தமிழில் உங்களுக்கு தேவையான எல்லா பிசினஸ் வீடியோவும் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான வீடியோவை நீங்கள் பார்த்து அது மூலியமாக பெனிஃபிட் ஆகிக்கோங்க. ஸோ நன்றி, வணக்கம்.